Hi friends, welcome to my channel Time Pass G. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். லிட்டில் மில்லட் பொங்கல், குதிரவாளி சிறுதானிய பொங்கல். இது நீங்கள் குதிரவாளி, சாமை, திணை, வரகு, கம்பு இதில் நீங்கள் இந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் கம்பு யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் மிக்சியில் குறை குறைன்னு அரைச்சிட்டு, ஒன்றா ரெண்டாக அரைச்சிட்டு இதே மெத்தடில் பண்ணால் நல்லாயிருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு உள்ளே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குதிரவாளி நான் இந்த நார்மல் கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 110 ml கிளாஸ் இருக்கும். இதில் நான் ஒரு கிளாஸ் குதிரவாளி அரிசி எடுத்துக்கிறேன், 50 g பாசி பருப்பு, 1 tsp மிளகு, 3 tsp சீரகம் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு குதிரவாளி, 50 g மூங் தால் பாசி பருப்பு, 1 tsp பெப்பர் மிளகு, 3 tsp சீரகம், 3 tsp கியூமின் சீட்ஸ். இப்போ இந்த குதிரவாளியும் பாசி பருப்பையும் ஒரு 15 min நான் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 8 tbsp ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க 1 tsp. கூடவே 3 tsp கியூமின் சீட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு கலர் கலரிட்டு இப்போ நம்ம குதிரவாளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மெஷர் பண்ணி அதே கிளாஸில் 4 glasses அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது பொங்கல் அப்படிங்கிறனால கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால 4 glasses, 1:4 ratio, ஒரு கிளாஸ் குதிரவாளிக்கு 4 glasses வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் சேம் கிளாஸில். இப்போது அந்த சோப் பண்ண அந்த ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. 15 min ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ரைஸையும் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிட்டேன் குக்கரில். இப்போது தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரோட லிட்டு போட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான் இந்த ப்ராசஸ். பாருங்கள், 5 min தான் ஆகும். இப்போ ஒரு 5 whistles விட்டுருங்க. ஸ்டீம் போனதுக்கப்புறம் திறந்து பாருங்கள், நம்ம பொங்கல் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பொங்கல். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் சாம்பார் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். நீங்கள் கோகோனட் சட்னி இல்லாட்டி கிரவுண்ட்நட் சட்னி கூட பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ரெசிபி கிரவுண்ட்நட் சட்னி ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ட்ரம்ஸ்டிக் சாம்பார் வச்சு குதிரவாளி பொங்கல், முருங்கைக்காய் சாம்பார், குதிரவாளி சிறுதானிய பொங்கல் ரெடி. எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி இது தான், ஃபுட்ஸே சாப்பிட்றதுக்கு. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சிறுதானியம் சேர்த்துக்கிட்டோம்னா அது ரொம்ப ஹெல்த்தி, பேலன்ஸ்டாக இருக்கும் நம்ம டயட்டை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.